Hey guys, welcome back to my channel. நம்ம விருந்தெல்லாம் சாப்பிடுற மாதிரியே இலையெல்லாம் போட்டு அதில் பரோட்டா, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் லெக் ஃப்ரை, கரண்டி ஆம்ப்ளேட், அப்பளம், ரத்த பொரியல், சிக்கன் தொக்கு, மட்டன் தொக்கு, நாட்டுக்கோழி தொக்கு, கிராப் மசாலா இதெல்லாமே வந்து வச்சுருவாங்க. இது போக வந்து மட்டன் போட்டி, ஜீரக சம்பாவில் பண்ண பிரியாணி, ஒயிட் ரைஸ், ஒயிட் ரைஸ்க்கு வந்து சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, ரசம் இதெல்லாம் வைப்பாங்க. அண்ட் இது போக கோலி சோடாவும் வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம லேட்டாக போகிறோம் அப்படின்னா இதில் சில டிஷ்ஷஸ் வந்து இருக்க மாட்டுது. நாங்கள் போனப்போ சில பேருக்கு வந்து நண்டு வந்து அந்தளவுக்கு கிடைக்கல. இந்த விருந்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இவங்கக்கிட்ட பரோட்டாவும் குருமாவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே பரோட்டா வந்து சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவங்கக்கிட்ட வந்து எதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சிக்கன் லெக் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் வந்து சிக்கன் தொக்கு இதெல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. மற்றபடி மட்டன் போட்டியாக இருக்கட்டும், மட்டன் கிரேவியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. அண்ட் பீஸ் சுத்தமாக இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஜீரக சம்பா பிரியாணி, இது வந்து நம்ம நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்லி ஏதோ நம்ம போயிட்டோமே அப்படிங்கிறதுக்காக சாப்பிட வேண்டியது மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்கக்கிட்ட எல்லாமே வந்து அன்லிமிட்டட்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு பிடிச்சது எல்லாமே வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். சிக்கன் லெக் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, கிராப் மசாலா, கோலி சோடா இதெல்லாமே வந்து லிமிட்டட் தான். இதெல்லாம் தான் நமக்கு இன்னொரு ஒன் மோர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் அதெல்லாம் வந்து லிமிட்டட் தான். மற்றபடி வந்து பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை தொக்குகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அன்லிமிட்டடாக தான் கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்ப நாளாக விருந்து சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஆசைப்பட்டு வீடியோஸ்லாம் நிறையவே பார்த்து போன இடம் தான் இந்த ஃபுட் பேரடைஸ். பட் ஆனால் போனதுக்கு சுத்தமாக வேர்த்தே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து பிரியாணிலாம் கூட நான் ஓரளவுக்கு பண்ணிப்பேன். மற்றபடி ஒயிட் ரைஸ்க்கு தர சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் வந்து சுத்தமாக வர்ஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சுத்தமாக கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, ரொம்பவே தண்ணியாக தான் இருந்துச்சு. 500 ருபீஸ்க்கு இவ்வளோ ஐட்டங்கள் இருந்தாலும் இதில் ஒரு சிலது மட்டும்தான் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில ஐட்டங்கள் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இது முழுக்க முழுக்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் வந்து ஃபுட் பேரடைஸ்க்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து நாங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பை.